ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஹையஸ்ட் வேல்யூ கரன்சிஸ் அண்ட் ஜாப் பண்ணாலும் பணக்காரனாக முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஃபாரின் கண்ட்ரீஸில் ஜாப் ஆஃபர் பெறலாம், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட பார்ட் ஒன் பார்க்கலன்னா போய் ஃபஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள். அதோட லிங்க்கை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் தரேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேனல் மாதிரியே நம்ம இன்னொரு சேனல், அதாவது கிங் ரிச்சோடைய செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட பேர் தமிழ் இன்ஃபோ பிரீமியர். ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி மணி அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பெரும்பாலான மக்கள் படித்து முடித்த உடனே சில கம்பெனிஸை ஏறி இறங்குவாங்க. அதில் ரொம்பவே கம்மியான மக்களுக்கு தான் வேலை கிடைக்குது. அண்ட் இன்னொரு கேட்டகரி மக்கள் சில கன்சல்டன்சிஸை காண்டாக்ட் பண்ணி ஜாப்க்கு பணம் கொடுத்து ஜாபை வாங்குவாங்க. இன்னொரு கேட்டகரி மக்கள் ஆன்லைனில் பல கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. பட் அவங்க பெரும்பாலும் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்க அப்ளை பண்ணுறது எல்லாம் ப்ரைவேட் லிமிடெட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், naukri.com, Indeed, மான்ஸ்டர் இந்தியா, இந்தியா கல்ஃப், இது மாதிரி பல நூறு கம்பெனிஸ். உண்மை என்னென்னா, இந்த கம்பெனிஸ் எதுவுமே ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இன்டர்மீடியட் கம்பெனிஸ். நம்மலாம் ஏஜென்ட், புரோக்கர் இது மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல, அதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இந்த கம்பெனிஸ் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம். இது மூலியமாக வேலை கிடைக்கும்னு நம்பி உட்காந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காலம் பூரா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சரி, ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். தெளிவாக சொல்லணும்னா, கூகுள் மூலியமாகவே ஃபாரின் ஜாப்ஸை பெற போகிறோம். இது செய்ய உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஒரு வேலிட் பாஸ்போர்ட், ஒரு ரெசியூம், ஒரு லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷன். சிம்பிளாக சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிவில் இன்ஜினியர்னா சிவில் ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ்னா அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டையே சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்கள் எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ், துபாய், கனடா, ஃபின்லாண்ட். ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரி பிடிச்சிருக்கோ அந்த கண்ட்ரியை டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கண்ட்ரியோட கரன்சி வேல்யூ இந்தியன் கரன்சி வேல்யூவை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் உங்கள் சேவிங்ஸை இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அமௌண்ட் 30 to 40,000 இருக்கும். ஸோ வாங்க ஜாப் சர்ச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கூகுளில் அக்கௌண்டன்ட் ஜாப்ஸ்னு கொடுக்காதீங்க. ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் நௌக்ரி, இன்டீட், மான்ஸ்டர் இந்தியா, இந்த மாதிரியான ஒன்றுத்துக்கும் உதவாத வெப்சைட்ஸ் தான் வந்து நிற்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி உங்கள் மூலையை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த இடத்துலையும் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு எந்தெந்த இடத்துல அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அக்கௌண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் அவைலபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்ஸ், மால்ஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஷோரூம்ஸ், ஸோ இன்னும் பல. சரி, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் அந்த லிஸ்ட்டை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது ப்ரௌசருக்கு வாங்க. நீங்கள் டைப் பண்ண வேண்டியது எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் துபாயில் சர்ச் பண்ண போகிறீங்கன்னா ஸ்கூல்ஸ் இன் துபாய்னு கொடுங்க. துபாயில் இருக்கிற ஸ்கூல்ஸோட லிஸ்ட் கூகுள் மேப்ஸில் ஒரு சின்ன ஏரியாவில் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது துபாய் ஸ்கூல்ஸோட லிஸ்ட் கூகுள் மேப்ஸில் காட்டும். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்கூல் நேமையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஒரு ஸ்கூல் நேமை சர்ச் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஸ்கூல் நேம் பக்கத்தில் துபாய்னு போடுங்க. அப்போ தான் துபாய் பிரான்ச் காட்டும். ஸோ அந்த ஸ்கூலோட வெப்சைட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ஸில் காண்டாக்ட் அண்ட் கரியர் ஆப்ஷன்ஸ் மெனு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா காண்டாக்ட்னு இருக்கிற இடத்துல அவங்க மெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கரியர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லேயும் உங்களுடைய ரெசியூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த மெயிலுக்கும் பர்சனலாக உங்கள் ரெசியூமை சென்ட் பண்ணுங்கள். இது மூலியமாக என்ன நடக்கும்னா, நீங்கள் எந்த இன்டர்மீடியட் கம்பெனிஸையும் ரெஃபர் பண்ணாமல் டைரெக்டாக அந்த கம்பெனி இல்லை ஆர்கனைசேஷனுடைய ஹெச்ஆர்கே ரெசியூம் சென்ட் பண்ணுறீங்க. ஸோ இது மூலியமாக ஹெச்ஆர் உங்கள் ரெசியூமை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிள் மெத்தட். இது மாதிரியே நீங்கள் கலெக்ட் பண்ண எல்லா லிஸ்ட்லேயும் இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு ரெசியூமை டைரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்ஸ்லேயும் அந்த ஆர்கனைசேஷன் ஹெச்ஆர்க்கும் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. அண்ட் நான் கடந்த 3 மாதமாக ஏன் வீடியோ போடலன்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் ஜாப் கிடைக்குமான்னு முதல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பிகாஸ் நம்ம சேனலில் ப்ரூவன் மெத்தட்ஸை மட்டும்தான் வீடியோவாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மெத்தட்ஸ் முதல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அது ஒர்க் அவுட் ஆனால் தான் நான் வீடியோவே போடுவேன். ஸோ நீங்கள் கிங் ரிச்சை தாராளமாக நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரி, இந்த மெத்தட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால், நானும் மெனக்கெட்டு எனக்கு ஒரு ரெசியூமை ரெடி பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வேர்ல்டு வைடு நினைக்கிற கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் ஜாப்க்கு அப்ளை பண்ணேன். 1 மாதம் ஆச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் வரல. பட் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2 மாதம் ஆச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் வரல. என்ன நடந்தாலும் சரி, இந்த ப்ராசஸை கண்டினியூவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ப்ராசஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணேன். என்னோடய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட 4 மடங்கு அதிகமாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். சுமார் 175 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணேன், அதுவும் வேர்ல்டு வைட். 3வது மாதம் தொடர்ந்து 3 ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. எந்தெந்த கண்ட்ரீஸ்லன்னா, லாஸ் ஏஞ்சலஸ் அதாவது யூஎஸ்லேருந்து, துபாய் அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேருந்து, அண்ட் லாஸ்ட் ஆஃப் குவைட் அதாவது வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் வேல்யூ கரன்சி கொண்ட மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து. ஸோ இந்த 3 ஜாப் ஆஃபர் லெட்டர்லேயும்
எனக்கு ப்ரொவைட் பண்ண போகிற சேலரி பார்த்தீங்கன்னா யூஎஸில் 1,500 டாலர்ஸ், நம்ம இந்தியன் ருபீஸில் 1,05,000, துபாயில் 3,500 திரம்ஸ், நம்ம இந்தியன் ருபீஸ் படி 70,000, அதாவது அரவுண்ட் 70,000, குவைட்டில் 270 தினர்ஸ், நம்ம இந்தியன் கரன்சி படி 63,180. அண்ட் இப்போது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு வேளை நான் ஜாப் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன்னா எந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணியிருப்பேன்னு. அண்ட் பர்சனலாக எனக்கு ஜாப்லாம் செட் ஆகாது, ஒன்லி பிஸ்னஸ் தான். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணதில் சக்ஸஸ் கிடைக்கும்னு நான் ஃபஸ்ட்டு தெளிவானதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக இன்னொரு தடவை கூட சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த கண்ட்ரியில் ஜாப் பண்ண விரும்புறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த கண்ட்ரியில் இருக்க ஸ்கூல்ஸ், கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஷோரூம்ஸ், மால்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்னு எல்லா லிஸ்ட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு செக்டார்லேயும் அந்த ஆர்கனைசேஷனுடைய வெப்சைட்டை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் டைரெக்டாக கரியர் ஆப்ஷனில் உங்கள் சிவியை போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அவங்க மெயிலை நோட் பண்ணிக்கிட்டு அதுலேயும் ஒரு தடவை உங்கள் ரெஸ்யூமை போஸ்ட் பண்ணுங்கள். தென் இதே மாதிரி கஷ்டம் பார்க்காம தொடர்ந்து நிறைய கம்பெனிஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இதை செய்யறதுக்கு பொறுமை ரொம்ப 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 அவசியம். சரி, சில பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், எனக்கு வந்த ஜாப் ஆஃபர் லெட்டரை நான் என்ன பண்ணேன்னு. அந்த ஆஃபர் லெட்டரை சென்ட் பண்ண கம்பெனிஸ்க்கு நான் மெயில் பண்ணி, அதாவது யூஎஸ் கம்பெனிக்கிட்ட நான் எனக்கு துபாயில் ஜாப் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன், அண்ட் துபாய் கம்பெனிக்கு நான் எனக்கு குவைட்டில் ஜாப் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன், அண்ட் குவைட் கம்பெனிக்கிட்ட நான் யூஎஸில் ஜாப் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ இன்டர்மீடியட் கம்பெனிஸில் அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் ஆர்கனைசேஷன் வெப்சைட்லேயே உங்களுடைய ரெஸ்யூமை போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் அதை அண்ட் ஏதாவது வேகன்சி இருக்கான்னு தாராளமாக கேளுங்க. தயங்காதீங்க, பிகாஸ் நமக்கு வேணும்னா நாம தான் அதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ இந்த வீடியோ நமக்கு பயனுள்ளதாக இல்லைன்னாலும் நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு நபருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்லைனா நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் ஒருத்தர் நல்லா வாழ்ந்தாங்கன்னு இருக்கட்டும். அண்ட் நீங்கள் எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.